பாலகிருஷ்ண மாமா, இதுதான் என் மருமக பொண்ணு. கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். மாட்டிக்கிட்டியம்மா, மாட்டிக்கிட்டியே. என் மக மாதிரி இருக்கிறியே. இந்த டுபாகூர் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டியம்மா. அப்ப இருக்கிறாரு, சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேணாம். வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வரது கூட காலேஜுக்கு போயிட்டாருங்கப்பா. ஏன்பா அப்படி செஞ்சீங்க? வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுட்டு வந்தா பரவாயில்ல, 300 மீறி பட்டைய போட்டுட்டு வந்தா கார்ல எப்படி? 300 போட்டாலும் சரி, 800 போட்டாலும் சரி, என் சொந்த துட்ல போடுற. உங்கள மாதிரி துபாக்கூர் குடும்பம் இல்ல. ஏங்க துபாக்கூர் குடும்பம்னா என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க மாமா, வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துறேன். இதான்டா பாசம், இதான் பாசம். பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதை விட்டுட்டு என்ன பந்தோபஸ்தா கூட்டிட்டு போய் விட்டு வரட்டிய? நீ நல்லா கட்டு, நல்லா. அப்பா, ஒரு பெரிய சாராய மழையே பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போங்க, பாலு தயிராயிட போகுது. தயிரா? தயாராயிட்ட, உட்டு வச்சா தாயாராயிடுவேன். வாடி வதங்கி வருவானா? வக்கணைய சேரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கயோ கேட்டிருக்கிறேனே. இங்க தான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவி தான். இப்ப மூடு. அப்பவே மூடி இருந்தா. ஏ மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன, நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? கேத்த, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு
அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்ச. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க. ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சண பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை நீங்க எங்கேயோ போய். ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சண பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சுட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான்? இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணா, மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய்ப்போம். அத்தே, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? போனா? ராணி, ராணி. என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி வாயா, குந்திக்க கேட்டுக்கு. நீ கதைய அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு நிக்குதான் ஊத்துக்குழி கொழுப்பு. உங்க அத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறு. அத விடுமே, உனக்கு இது போதுமா? இல்ல முன்னாடி வச்சு முட்டை குருமா வாங்கிட்டு வருவா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சரிதா விடுமே, நீயும் தண்டம் நானும் தண்டம். இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கிற? நீயும் சேர்ந்து ஒத்துவதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. சொரணி இல்ல அவன சொல்றாங்களா? யாரு என்ன சொல்றாங்களா? சொல்லு, சொன்னது யாருமே சொல்லு. நெஞ்சிலுக்கு மைச்சா சுத்தறதா? ஹாய் சொல்லு. யாரு சொல்லு? சொல்லியா? சொல்லு. ஹாய் கீச்சு பிடி. சொல்லு யாரு? இந்தாளா சொல்லியா? ஐயா சொல்லு. யாரு சொல்லு? ஹாய் சொல்லு. ஏப்பா நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஹாய் நீ சொல்லியாமே சொல்லு. கீச்சு பிடி. கீச்சு தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. நீங்க தங்கம் கோல்டு. ஹாய் சொல்லு. யாருமே சொல்லு. கீச்சு பிடி. கீச்சு. ஹாய் யார் சொன்னா என்னையா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கினு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா? இங்க நீ வேணா இருந்துட்டு போயா? நான் ரோசக்காரி, நான் போறேன். என்னமே நீ, நீ இல்லாம நான் இங்க இருந்துருவனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுமே. அட உட்டால கிடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகிரி. நல்ல மனசுல கடையாளம் சொல்லிக்காம போறதுதான்யா. நீ எப்ப இருந்தாலும் மூஞ்சில முயக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்த ஓட இருந்தாலும் மூஞ்சில முயக்கணும்யா. சொல்லிக்கலாமே கில்லாடி செஞ்சே காட்ட. பரதா தப்பு தப்பு. பரதர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஊடு இவ்வளோ பெருசா இருக்குத, நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு என் வீட்டுக்காரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ யார ஆமேங்கிற, யார அமீனாங்கிற, அதையும் அவளுக்கு எடுத்தா சொல்லணும். எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணுப்பா. உங்களுக்கு அவனா கேட்டு பாக்குறேன். நீங்க இருக்கிறது இல்லாத பொழுது முடிஞ்சா தெரியும். ஹலோ, யாரு? வேணுகோபாலா பர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம்ல போன் பண்ணாரா? டுமாரோ ஈவினிங் அவர் மாலுக்கு ரிசப்ஷன். உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட் காரம் காஃபி கட்டட் எல்லாத்துலயும் 1000 போட்டு உடனே அனுப்பி. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம். Because hotel name is my wife name. Be the careful. பரவாயில்லையே, பணம் வந்தோடனே இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க, ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்டோம்.